எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்று என்ன சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் புது வகையான மருத்துவங்கணும் நிறைஞ்ச ஆரோக்கியமான செம்பருத்தி பூ வச்சு ஒரு அழகான ஃப்ரை ரைஸ் பண்ணலாம். செம்பருத்தியில் நிறைய கலர்கள் உண்டு. அதில் நம்மளுக்கு ரெட் கலர் செம்பருத்தி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம நாட்டு செம்பருத்தி கிடைக்கல, இன்றைக்கி வந்து அடுக்கு செம்பருத்தி தான் எனக்கு கிடச்சிருக்குது. அதனால் இந்த செம்பருத்தி பூ வந்து ரெண்டு பேருக்காக செய்ய போகிறேன். ஒரு 30 பூ எடுத்திருக்கேன். 30 பூவுடைய அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். காம்பு எடுக்க முன்னாடியே கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணும்போது காம்பை எடுத்துக்கலாம். என்கிட்ட அதுக்குள்ளே கொஞ்சம் ஹனி இருக்கும், கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். அதனால் நம்மளுக்கு அந்த ஹனியோடைய இது நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ சின்ன சின்னதாக குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பூக்களையும். நூறு கிராமு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. 2 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் நல்லா சூடாகிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சக்கான கறி லீஃப், 2 சின்ன பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் லைட்டாக பொரிஞ்சோடனே இப்போ செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டோடனே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிரும். செம்பருத்தி பூ இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ காக்காப்பு தேங்காய்ப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து, இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பேருக்குள்ள ரைஸை இதில் போடுறேன். உங்கள் ரைஸ் குக் பண்ணுற டைம் இல்லைனா நேற்றுல சோறு ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து மைக்ரோவனில் இட்லி சட்லி சூடு பண்ணி கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுமையான ஃப்ரை ரைஸ் பண்ணிட்டோம், செம்பருத்தி ஃப்ரை ரைஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமாகவும் மருத்துவம் குணம் நிறைஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.